ஓம் சாந்தி. 26 பிப்ரவரி 2020. இன்றைக்கான முரளியில் இறைவனான சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கும் தந்தையை நினைவு செய்வதற்கும் நீங்கள் உயர்ந்த வழியை பின்பற்ற வேண்டும். நீங்கள் ஆத்ம ஸ்ரீ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எவருடனும் வாக்குவாதம் செய்யக்கூடாது, யாருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். உங்கள் புத்தி சுத்தமாகி தந்தையுடனான யோகத்தில் இணைக்கப்பட்டிருப்பதற்கு என்ன வழிமுறை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தந்தை கூறுகின்றார். 7 நாள் பக்தியாகும். புதிதாக யாராவது வந்தால், இந்த ஞானத்தை கேட்பதற்கு வந்தால், அவர்களை 7 நாள் பக்தியில் அமர்த்துங்கள். அவர்களது புத்தியிலிருந்து அசுத்தங்கள் அகற்றப்பட்டு அவர்கள் அனைவராலும் மறைமுகமான தந்தையையும் மறைமுகமான கல்வியையும் மறைமுகமான ஆஸ்தியையும் இனங்காண முடியும். அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அவர்கள் வந்த உடனேயே அமர்ந்தால் அவர்கள் குழப்பமடைந்து எதனையும் புரிந்து கொள்ளாமல் இருந்து விடுவார்கள். பாடல் கூட பாடப்பட்டிருக்கின்றது, விழித்தெழுங்கள் ஓ மனவாட்டிகளே, விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள் என்று பாடல் கூட இருக்கின்றது. புதிய நாள் வரப்போகின்றது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய உங்களை ஞானமுள்ளவர்கள் ஆக்குவதற்கு அத்தகைய பாடல்கள் இசைக்கப்பட்டது. அவற்றின் கருத்துக்களும் விளக்கப்படுத்தப்படுகின்றன. அப்பொழுதுதான் உங்களால் மற்றவர்களின் முன் பேச முடியும். நீங்கள் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானம் உங்கள் புத்தியில் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கண்டறிந்துவிட முடியும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் மேலிருந்து அனைத்தும் உயர்ந்த உலகினத்திலிருந்து சூட்சம உலகினத்திலிருந்து பௌதீக உலகில் ஆரம்பம், பௌதீக உலகத்தினுடைய ஆரம்பம் மத்தி இறுதி இரகசியங்கள் பிரகாசிப்பது போலாக இருக்கின்றது. தந்தை உங்களுக்கு கூறுகின்ற இந்த ஞானம் அவரிடம் மட்டும்தான் இருக்கின்றது. இது முற்றிலும் இந்த பூமியில் கிடைக்காத ஒரு புதிய ஞானமாகும். இந்த ஞானம் வேறு எந்த தர்மத்திலும் எந்த தர்ம நூல்களிலும் இந்த ஞானம் இல்லை. நீங்கள் அந்த பெயர்களை குறிப்பிட்டால் அவர்கள் குழப்பமடைந்து அவை பற்றி வாக்குவாதம் செய்ய தொடங்குவார்கள். இங்கே அவர் முற்றிலும் எளிமையான முறையில் விளக்கப்படுத்துகின்றார். கடவுள் கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், நான் மாத்திரமே தூய்மையாக்குபவராக இருக்கின்றேன். கிருஷ்ணர், பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் போன்றவர்கள் தூய்மையாக்குபவர்கள் என அழைக்கப்பட மாட்டார்கள். நீங்கள் சூட்சம உலகவாசிகளை தூய்மையாக்குபவர்கள் என அழைப்பதில்லை. அப்பொழுது பௌதீக உலக மனிதர்கள் எவ்வாறு தூய்மையாக்க முடியும்? இந்த ஞானம் நிச்சயமாக உங்கள் புத்தியில் இருக்கின்றது. சமய நூல்களை பற்றி அதிக வாக்குவாதம் செய்வது நல்லதல்ல. அதிக அளவு கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. அவர்கள் ஒருவரையொருவர் தடிகளாலும் அடிக்க தொடங்குகின்றார்கள். இந்த விஷயங்கள் மிக இலகுவாக உங்களுக்கு விளக்கப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் வேறு தர்ம நூல்களில் உள்ள விஷயங்களை அதிக அளவுக்கு செல்வதில்லை. நிச்சயமாக ஆத்ம உணர்வுடையவராகுவதும் உங்கள் ஆத்மாக்கள் என கருதி தந்தையை நினைவு செய்வதுமே பிரதான விஷயமாகும். இந்த உயர்ந்த வழி இந்த பிரதான ஒன்றாகும். ஏனவைய விவரங்கள் விதை மிகவும் சிறியது, ஆனால் மற்றவை விருட்சத்தின் விரிவாக்கமும் விருட்சத்தின் முழு ஞானமும் அதன் விதையில் அடங்கியிருப்பதை போன்று இந்த ஞானம் அனைத்தும் விதையானவரான இறைவனிடம் அடங்கியுள்ளது.
இது உங்கள் புத்தியில் சதா இருக்க வேண்டும். உங்கள் புத்தியில் விதையும் விருட்சமும் இருக்க வேண்டும். உங்களை போன்று வேறு எவராலும் இதனை புரிந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் விருட்சத்தின் கால எல்லையை மிகவும் நீண்டதாக எழுதியுள்ளார்கள். தந்தை இங்கு அமர்ந்து விதையையும் விருட்சத்தையும் நாடக சக்கரத்தையும் இதன் இரகசியங்களை நமக்கு விளக்கப்படுத்தி கூறுகின்றார். நீங்கள் சுயதரிசன சக்கரதாரிகள் புதியவர்கள் வரும்பொழுது பாபா குழந்தைகளை சுயதரிசன சக்கரதாரிகள் என புகழ்ந்து பாடினால் அவர்களில் எவராலும் புரிந்து கொள்ள இயலாதாக இருக்கும், புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். அவர்கள் தங்களை குழந்தைகள் எனவேனும் கருத மாட்டார்கள். இந்த தந்தை மறைமுகமானவர், ஞானமும் மறைமுகமானது, ஆஸ்தியும் மறைமுகமானதே. புதியதாக வந்தவர்கள் இந்த விஷயங்களை செவிமடுக்கும் பொழுது குழப்பம்தான் அடைவார்கள். அதனாலேயே அவர்களை 7 நாட்களில் பக்தியில் அமர்த்துகின்றார்கள். அவர்கள் பாகவதம் இராமாயணம் போன்றவற்றை 7 நாட்களுக்கு கூறுவது உண்மையில் இந்த நேரத்தில் அவர்களின் புத்தியில் யோகம் தந்தையுடன் இணைக்கப்படும் வகையில் அவர்கள் புத்தியில் உள்ள அசுத்தங்கள் அகற்றப்படுவதற்கு அவர்களை 7 நாள் பக்தியில் அமர்த்துங்கள். ஞாபகார்த்தமே ஆகும். இங்கு அனைவரும் நோயாளிகள். இந்த நோய்கள் சக்தியுகத்திலே இருப்பதில்லை. இந்த அரை கல்பத்திற்குரிய நோய் ஆகும். இந்த விகாரங்களின் நோய் மிகப்பெரிய நோயாகும். நீங்கள் அங்கு ஆத்ம உணர்வில்தான் சக்தியுகத்தில் இருந்தீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சரீரத்தை நீக்கி வேறு ஒரு சரீரத்தை சக்தியுகத்தில் எடுக்கிறீர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் முன்னதாகவே ஒரு காட்சியை காண்கின்றீர்கள். அங்கு ஒருபொழுதுமே சக்தியுகமான சொர்க்கத்தில் ஒருபோதும் அகால மரணம் விபத்துக்கள் இடம்பெறுவதில்லை. நீங்கள் மரணத்தை வெற்றி கொள்கின்றீர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், மரணம் மகா மரணம் மகா காலன் ஆலயமும் உள்ளது. சீக்கிய மக்களுக்கு அமர தத்துவ சிம்மாசனம் இருக்கின்றது. உண்மையில் ஒவ்வொரு ஆத்மாவும் அமர்ந்துள்ள நெற்றியின் மத்தியே அமரத்துவ சிம்மாசனம். ஆத்மாக்கள் அனைவரும் இந்த அமரத்துவ சிம்மாசனங்களில்தான் அமர்ந்திருக்கின்றார்கள். தந்தை இங்கு அமர்ந்து இதனை விளக்கப்படுத்துகின்றார். தந்தைக்கென சொந்தமாக சிம்மாசனம் இல்லை. எனவேதான் பிரம்மாவுடைய உடலிலே வந்து இவருடைய சிம்மாசனத்தை எடுக்கின்றார். அவர் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களை மயில் சிம்மாசனத்தில் அமர்த்த தகுதி வாய்ந்தவராக ஆக்குகின்றார். லக்ஷ்மியும் நாராயணனும் அமர்ந்திருக்கும் மயில் சிம்மாசனம் எதனை போன்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மயில் சிம்மாசனம் நினைவு கூறப்படுகின்றது அல்லவா? நீங்கள் இதனை மனதில் இந்த ஞானத்தை கடைய வேண்டும். ஏன் அவர் கள்ளங்கபடமற்ற பிரபுவான கடவுள் என அழைக்கப்படுகிறார்? கள்ளங்கபடமற்ற பிரபு என கூறும்பொழுது புத்தி மேலே செல்கின்றது. சாதுக்கள் புனிதர்கள் போன்றவர்களும் நீங்கள் அவரை நினைவு செய்வதற்கு தங்கள் விரலை இவ்விதமாக மேலே சுட்டி காட்டுகின்றார்கள். எவ்வாறாயினும் எவராலும் இதனை எதனையும் மிகச் சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது. தூய்மையாக்குபவரான நமது சிவத்தந்தை நேரடியாக இங்கு பிரம்மாவின் உடல் மூலமாக உங்கள் முன் இப்பொழுது வந்து இதனை கூறுகின்றார். இறைவனான சிவன் பிரம்மா உடலில் வந்து அவர் கூறுகின்றார், இறைவனான என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் பாவங்கள் நிரந்தரமாக அழிக்கப்படும். இது ஓர் உத்தரவாதமாகும். இதுவும் கீதையில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் கீதையிலிருந்து ஓர் உதாரணத்தை எடுத்தால் அவர்கள் 10 உதாரணங்கள் எடுப்பார்கள். இதனாலேயேதான் அதற்கு எந்த தேவையும் இல்லை. சமய நூல்கள் போன்றவற்றை கற்றுள்ளவர்கள் தாங்கள் மற்றவர்களுக்கு சவால் விட முடியும் என நினைக்கின்றார்கள்.
இந்த சமய நூல்களை பற்றி அறியாத குழந்தைகளாகிய நீங்கள் அவற்றின் பெயர்களை கூட குறிப்பிடக்கூடாது. கடவுள் கூறுகின்றார், உங்கள் தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என கூறுங்கள். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர் என அழைக்கப்படுகின்றார். அவர்கள் பாடலையும் பாடுகின்றார்கள், தூய்மையாக்குபவரே, சீதையின் ராமரே. சந்நியாசிகளும் இங்கு அங்கும் தொடர்ந்து உச்சரிக்கின்றார்கள். இதை போன்று பல அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. இந்த பாடலும் மிகவும் அழகான பாடலாகும். நாடக திட்டத்திற்கேற்ப இவ்வாறான பாடல்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் இயற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அது அவர்கள் குழந்தைகளுக்கான உங்களுக்காக மாத்திரமே இதனை ஏற்றுவதை போன்று இருக்கின்றது. அத்தகைய நல்ல பாடல்கள் இப்போது இயற்றப்பட்டு இருக்கின்றன. உதாரணமாக, குருடர்களுக்கு பாதையை காட்டுங்கள் பிரபுவே என்ற பாடலும் இருக்கின்றது. கிருஷ்ணர் பிரபு என அழைக்கப்படுகிறார், அப்படி இல்லை, அசரேதியானவர் மாத்திரமே பிரபு அல்லது ஈஸ்வரர் என அழைக்கப்படுவார். அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றுபவர்தான் இறைவனாவார். இங்கே நீங்கள் பாபாவை, சிவத்தந்தையை, பரமாத்மாவான பிரம்ம தந்தை என கூறுகின்றீர்கள். அவரும் ஓர் ஆத்மாவாகத்தானே இருக்கின்றார். அவர்கள் பக்தி பாதையில் மிக அதிகமாக சென்று விட்டார்கள். இங்கு இந்த விஷயங்கள் முற்றிலும் எளிமையானவையாகும். அல்ஃபாவும் பீட்டாவும், அல்ஃபா என்றால் அல்லாவும் பீட்டா என்றால் ராஜ்யமும் ஆகும். இது அத்தகைய எளிமையான விஷயமாகும். தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாக மாற முடியும். லக்ஷ்மியும் நாராயணனும் நிச்சயமாக சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருந்தார்கள். எனவேதான் தந்தையை நினைவு செய்வதனால் மாத்திரமே நீங்கள் நிச்சயமாக அவர்களைப் போல, லட்சுமி நாராயணர்களைப் போல முழுமையாக தூய்மையடைவீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு நினைவை கொண்டிருப்பதுடன் சேவையையும் செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களது அந்தஸ்தும் உயரும். இதுதான் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. பாடசாலையில் மாணவர்கள் மிக சிறிய அளவில் கற்கும் பொழுது அதனை உணரமாட்டார்களா என்ன? முழு கவனத்தையும் செலுத்தாதவர்கள் தொடர்ந்தும் பின்னாலேயே இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாக சித்தியடைய மாட்டார்கள். உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதற்கு இயற்றப்பட்டுள்ள இந்த ஞான பாடல்களை நீங்கள் செவிமடுக்க வேண்டும். அத்தகைய பாடல்களை உங்கள் வீடுகளிலும் வைத்திருங்கள். அவற்றை உங்களால் மற்றவர்களுக்கும் விளக்கப்படுத்தி கூற முடியும். மீண்டும் மாயையின் நிழல் எவ்வாறு வீழ்கின்றது என பாருங்கள். சக்கரத்தின் கால எல்லை இந்த கல்பம் 5000 வருடங்கள் என சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. பிரம்மாவின் பகலும் பிரம்மாவின் இரவும் அரைக்கு அரைவாசியாகும். இப்பாடல்களை எவரோ ஒருவர் இயற்றியிருக்க வேண்டும். தந்தையே விவேகிகளின் புத்தி என்பதால் அவற்றை அமர்ந்திருந்து இயற்றியவரின் புத்தியில் அது புகுந்திருக்க வேண்டும். உங்களிடம் வந்த பலர் இப்பாடல்கள் போன்றவற்றை செவிமடுத்தும் திரான்சில் சென்று விட்டார்கள். இந்த ஞான பாடல்களை பாடுகின்றவர்களும் உங்களிடம் வருகின்ற அந்த நாளும் வரும். உங்கள் இதயத்தை தொடும் வகையில் தந்தையின் புகழை பாடுகின்ற அத்தகைய பாடல்களை அவர்கள் மீண்டும் பாடுவார்கள். அத்தகைய பாடகர்கள் வருவார்கள். இசையிலேயே அதுவும் தங்கியுள்ளது. பாடுகின்ற கலையும் மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கின்றது. இந்த நேரத்தில் அவ்வாறு எவருமே இல்லை. ஒரு பாடல் மாத்திரமே இயற்றப்பட்டுள்ளது. மிகவும் இனிமையானவர், மிகவும் அன்பானவர் அப்பாவியான கடவுள் சிவனே ஆவார். நிச்சயமாக தந்தை மிகவும் இனிமையானவரும் மிகவும் அன்பானவரும் ஆவார். அதனாலேயே அனைவரும் அவரை நினைவு செய்கின்றார்கள். தேவர்கள் அவரை நினைவு செய்கின்றார்கள் என்றில்லை. படங்களில் அவர்கள் சிவனுக்கு முன் ராமரை காட்டியுள்ளார்கள். ராமர் வழிபடுகிறார், இதுவும் தவறாகும். தேவர்கள் எவரையும் நினைவு செய்கின்றார்கள் என்றில்லை. மனிதர்களே நினைவு கொண்டிருக்கின்றார்கள்.
இப்பொழுது நீங்கள் மனிதர்கள், பின்னர் நீங்களும் தேவர்களாக ஆகுவீர்கள். தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில் பகலுக்கும் இரவிற்குமான வேறுபாடு இருக்கின்றது. அதே தேவர்களே பின்னர் மனிதர்களாக மாறுகின்றார்கள். எவ்வாறு சக்கரம் தொடர்ந்து சுற்றுகின்றது என முற்றிலும் எவருக்குமே தெரியாது. உண்மையில் நாங்கள் தேவர்களாக ஆகுகின்றோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். நாங்கள் இப்பொழுது பிராமணர்கள். புதிய உலகில் நாங்கள் தேவர்கள் என அழைக்கப்படுவோம் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் அற்புதத்தால் நிறைந்துள்ளீர்கள். இந்த பிறவியிலேயே முன்பு வழிபடுபவராக இருந்த இந்த பிரம்மா ஸ்ரீ நாராயணரின் புகழ்பாடி நாராயணன் மீது பெருமளவு அன்பு கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் மீண்டும் அவ்வாறு ஆகுகின்றார் என்பது ஓர் அற்புதம் போல் தோன்றுகின்றது. ஆகவே சந்தோஷ பாதரசம் அதிக அளவு உயர வேண்டும். நீங்கள் எவரும் அறியாத போர் வீரர்கள். நீங்கள் அகிம்சவாதிகள். உண்மையில் நீங்களே இரட்டை அகிம்சவாதிகள். நீங்கள் காம வாளை கொண்டிருப்பதோ யுத்தத்தில் ஈடுபடுவதோ இல்லை. காமம் வேறானது, கோபம் வேறானது. ஆகவே அப்பொழுது நீங்கள் அகிம்சா சேனையான இரட்டை அகிம்சாவாதிகள். சேனை என்ற வார்த்தையினால் அவர்கள் சேனைகளை உருவாக்கியுள்ளார்கள். மகாபாரத யுத்தத்தில் அவர்கள் ஆண்களை காட்டியுள்ளார்கள். ஆனால் அதில் பெண்கள் இல்லை. உண்மையில் நீங்களே சிவசக்திகள். நீங்கள் பெரும்பான்மையாக உள்ளதால் சிவசக்தி சேனை என அழைக்கப்படுகின்றீர்கள். தந்தை மாத்திரமே இங்கு அமர்ந்து இந்த விஷயங்களை விளக்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புதிய யுகத்தை நினைவு செய்கின்றீர்கள். புதிய யுகத்தை பற்றி உலகில் உள்ள யாருமே அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் புதிய யுகம் 40,000 வருடங்களின் பின்னரே வரும் என நினைக்கிறார்கள். சக்தி யுகமே புதிய யுகம் என்பது மிகவும் தெளிவாக புரிந்துவிட்டது. எனவே இறைவனான தந்தை உங்களுக்கு புத்திமதி கூறிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் அத்தகைய பாடல்களை செவிமடுப்பதால் புத்துணர்ச்சியூட்டப்படுவீர்கள். இதனை பிறருக்கும் நீங்கள் விளக்கப்படுத்தி கூறுங்கள். இவை யாவுமே திறமையான வழிமுறைகள். நீங்கள் மாத்திரமே இவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றீர்கள். உங்களுக்கு புத்துணர்ச்சியூட்டுவதற்கு மிக சிறந்த பல பாடல்கள் இங்கு இருக்கின்றது. இந்த பாடல்களை அதிக அளவில் உங்களுக்கு உதவுகின்றன. அவற்றின் கருத்துக்களை பிரித்தெடுப்பதால் உங்கள் வாய் திறக்கப்படுவதுடன் சந்தோஷமும் இருக்கின்றது. நன்றாக கிரகிக்க முடியாதவர்களுக்கு தந்தை கூறுகிறார், வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதும் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் இல்லத்தில் வாழும் பொழுதும் இந்த மந்திரத்தை நினைவு செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். முன்னர் ஓர் ஆண் தனது மனைவிக்கு கூறுவார், நீங்கள் வீட்டிலேயே கடவுளை நினைவு செய்யலாம். ஆகவே ஆலயங்கள் போன்றவற்றிற்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் நான் உங்களுக்கு ஒரு சிலையை கொடுக்கிறேன். இங்கு அமர்ந்திருந்து நினைவு செய்யுங்கள். நீங்கள் ஏன் தடுமாறி திரிய வேண்டும்? இவ்வாறாக பல ஆண்கள் தங்கள் மனைவிமாரை செல்ல அனுமதிப்பதில்லை. வழிபடுவது என்பது நினைவு செய்வது போன்ற அதே விஷயமாகும். நீங்கள் ஒரு சிலையை பார்த்ததும் அதனை எவ்வாறாயினும் நினைவு செய்கின்றீர்கள். மயில் இறகுடனும் கிரீடத்தினுடனும் உள்ள கிருஷ்ணரின் சிலை பொதுவானதாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு காட்சிகளும் கிடைத்துள்ளன. அவர் எவ்வாறு அங்கு பிறப்பு எடுக்கின்றார் என்ற காட்சிகளும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் அவற்றின் புகைப்படத்தை உங்களால் எடுக்க முடியுமா? எவராலும் மிகச் சரியானதாக எடுக்க முடியாது. அதனை தெய்வீக காட்சியினால் மாத்திரமே பார்க்க முடியுமே தவிர அதனை உருவாக்க முடியாது. ஆம், அதனை பார்த்த பின் உங்களால் அதனை விவரிக்க முடியும். எவ்வாறாயினும் அதனை ஓவியம் தீட்டுவது போன்றவற்றை செய்ய முடியாது. ஓவியம் தீட்டுபவர் திறமைசாலியாக இருந்து ஒரு காட்சியை கண்டாலும் அவரால் மிகச்சரியாக முகச்சாயல்களை வரைய முடியாது. எனவே பாபா விளக்கப்படுத்தி கூறுகின்றார், எவருடனும் அதிக விவாதம் செய்யாதீர்கள். அவர்களிடம் கூறுங்கள், உங்கள் ஆர்வம் தூய்மையாகுவதிலேயே உள்ளது. நீங்கள் அமைதியிலேயே வேண்டுகிறீர்கள்.
எனவே தந்தையை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். தூய ஆத்மாக்கள் இங்கு வாழ முடியாது, அவர்கள் திரும்பிச் செல்வார்கள். தந்தைக்கு மாத்திரமே ஆத்மாக்களை தூய்மையாக்கும் சக்தி இருக்கின்றது, வேறு எவராலும் ஆத்மாக்களை தூய்மையாக்க முடியாது. இவை அனைத்தும் இந்த நாடகம் நடிக்கப்படுவதற்கான மேடை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த நேரத்தில் முழு மேடையும் இராவண ராஜ்யமாக இருக்கின்றது. முழு சமுத்திரத்திலும் உலகம் உள்ளது. இது ஓர் எல்லையற்ற தீவாகும். அவை எல்லைக்குட்பட்டவை. இது தெய்வீக ராஜ்யம் அரைக்கல்பத்திற்கும் அசுர ராஜ்யமான இராவண ராஜ்யம் அரைக்கல்பத்திற்கும் இருக்கின்றது. ஓர் எல்லையற்ற விஷயம் தீவு ஆகும். உண்மையில் கண்டங்கள் வெவ்வேறானவை, ஆனால் இவை அனைத்தும் எல்லையற்ற விஷயமாகும். நிச்சயமாக நாங்கள் இனிய நீராளான கங்கை யமுனை நதியோரத்தில் வசிப்போம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடல் போன்றவற்றிற்கு செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. துவாரகையை பற்றி அவர்கள் பேசும்போது அது கடலின் மத்தியில் இல்லை, துவாரகை ஒரு வேறான இடம் அல்ல. குழந்தைகளாகிய நீங்கள் காட்சிகளை கண்டிருந்தீர்கள். ஆரம்பத்தில் சந்தேசியும் குல்சாரும் பல காட்சிகளை காண்பது வழக்கம். அவர்கள் மகத்தான பாகங்களை நடித்துள்ளார்கள். ஏனென்றால் அவர்கள் பக்தியில் இருக்கும் குழந்தைகளை களிப்பூட்ட வேண்டியிருந்தது. ஆதலால் அவர்கள் காட்சிகளினால் அதிக அளவு களிப்பூட்டப்பட்டார்கள். தந்தை கூறுகின்றார், இறுதியில் நீங்கள் பெருமளவு களிப்பூட்டப்படுவீர்கள். அந்த பாகம் வேறு விஷயம். ஒரு பாடலும் இருக்கின்றது. நாங்கள் பார்த்தவற்றை நீங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் தொடர்ந்தும் ஒன்றன்பின் ஒன்றாக காட்சிகளை காண்பீர்கள். உதாரணத்திற்கு பரீட்சை நாட்கள் நெருங்கி வரும்பொழுது நீங்கள் எத்தனை புள்ளிகளுடன் சித்தி எழுதியுள்ளீர்கள் என்பதை கண்டுபிடித்து விடுவீர்கள். இதுவும் உங்கள் கல்வியாகும். இப்பொழுது நீங்கள் இங்கு ஞானம் நிறைந்தவராக இருப்பதே போலுள்ளது. எனினும் அனைவரும் நிறைந்தவர்கள் என்றில்லை. ஓர் பாடசாலையில் எப்பொழுதும் அனைவரும் வரிசை கிரமமானவர்களாக இருக்கின்றார்கள். இதுவும் ஞானமாகும். உயர்ந்த உலகம், சூட்சம உலகம், நீங்கள் மூன்று உலகங்களிலும் ஞானத்தை கொண்டுள்ளீர்கள். இந்த உலக சக்கரத்தை நீங்கள் அறிவீர்கள். இது தொடர்ந்தும் சுற்றி கொண்டேதான் இருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஞானத்தை வேறு எவராலும் விளக்கப்படுத்தி கூற முடியாது. உங்கள் மீது எல்லையற்ற சகுனங்கள் உள்ளன. சிலருக்கு வியாழ சகுனங்களும் மற்றவர்களுக்கு ராகுவின் கிரகணத்தின் சகுனங்களும் இருக்கின்றது. எனவே அவர்கள் சென்று சுடலையாண்டி போன்றோர் ஆகுவார்கள். இந்த சகுனங்கள் எல்லையற்றவையாகும். அந்த சகுனங்கள் எல்லைக்குட்பட்டவை. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற விஷயங்களை கூறி உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை தந்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு பெருமளவு சந்தோஷமும் இருக்கின்றது. நீங்கதான் பல தடவைகள் ராஜ்யத்தை கோரி அதனை இழந்து விட்டீர்கள். இது முற்றிலும் உண்மையான விஷயமாகும். எதுவும் புதியதல்ல. பின்னர் நீங்கள் அனாதியான சந்தோஷத்துடன் இருக்க முடியும். இல்லையேல் மாயை உங்களை மூச்சு திணற வைக்கிறாள். ஆகவே நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு அன்பிற்கினியவரின் காதலர்களாக நீங்கள் அனைவரும் அந்த ஒரே ஒரு அன்பிற்கினியவரை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். இறைவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். அவர் வந்து அனைவருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கின்றார். அரை சக்கரமாக அரை கல்பமாக நீங்கள் அவரை நினைவு செய்து வருகின்றீர்கள். இப்பொழுதுதான் நீங்கள் அவரை கண்டுகொண்டதால் உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்ட அன்பு குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான அன்பு தந்தை சிவன் அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார். குழந்தைகளான நாமும் நம் அன்பு தந்தையான சிவத்தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு எதுவும் புதியதல்ல என்ற பாடத்தை உறுதியாக்கி கொள்ள வேண்டும். எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்கின்றார் என்ற சந்தோஷத்தை நாம்
நினைக்க வேண்டும். சிறந்த ஞான பாடல்களை கேட்டு நமக்கு புத்துணர்ச்சியூட்டிக்கொள்ள வேண்டும். அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன் அர்த்தத்தை பிறருக்கும் நாம் விளக்கப்படுத்தி கூற வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் சகல வகையான இல்லத்திலிருந்தும் விடுபட்டவர்களாகுவதால் பற்றை வென்றவராகவும் நினைவு சொரூபமாகவும் ஆக வேண்டும். உங்கள் இல்லத்திற்கான பற்றையும் தெய்வீக குடும்பம் என்னும் இல்லத்திற்கான பற்றினையும் சேவையையும் எனும் இல்லத்திற்கான பற்றினையும் எல்லைக்குட்பட்ட பேறுகள் என்னும் இல்லத்திற்கான பற்றையும் வென்றவர்களாக இருப்பதெனில் நீங்கள் பற்றவற்றவராக ஆகுவதற்கு உங்கள் முன்னிலையில் பாப்தாதாவின் அன்பான ரூபத்தை வைத்து ஒரு நினைவு சொரூபமாக வேண்டும். ஒரு நினைவு சொரூபமாக ஆகுவதால் நீங்கள் இயல்பாகவே பற்றை வென்றவர்களாக ஆக முடியும். சகல வகையான இல்லத்திலிருந்தும் விடுபட்டிருந்தல் எனில் நான் எனும் உணர்வை முடித்து பற்றை வென்றவராகுதல் என்று அர்த்தமாகும். இந்த விதமாக பற்றை வென்றவர்கள் ஆகுகின்ற குழந்தைகள் நீண்டகால முயற்சி செய்வதால் நீண்ட காலத்திற்குரிய வெகுமதியான ஓர் உரிமையை கோருவார்கள். ஸ்லோகன்: ஒரு தாமரை மலர் போன்று பற்றற்றவராக இருங்கள், நீங்கள் தொடர்ந்தும் கடவுளின் அன்பை பெறுவீர்கள். ஓம் சாந்தி.